வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கணுங்க, நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மனவார்ந்த வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம அஜய் மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரத்தில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 14 வருஷமாக அந்த ஆண்டோட வரலாறு இயங்கிட்டு இருக்குதுங்க. நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சிருக்கு, நிறைய சுவிச்சமாக இருக்காங்க அண்ணன் நினைக்கிறீங்க. இது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுகளுக்கும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15ங்க. இந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயட்டோட்டா கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்க் அனுப்பிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாமுங்க. நீங்கள் வர வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் எந்த மாவட்டம் இருந்தாலும் அந்த மாவட்டத்திலேயே நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. இப்போ கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு பார்த்துக்கலாமுங்க. ஈரோடுனா ஈரோடு சைடு பார்த்துக்கலாம். சேலம்னா சேலம் சைடு பார்த்துக்கலாம். சென்னைனா சென்னை. இப்போ மொத்தத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர்களை சேர்ந்த ஜாதகம் எல்லாமே நமக்கு வந்துட்டுருக்குங்க. இது கொங்கு கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காது. மற்ற அதர் கஸ்ட் இதெல்லாம் இல்லைங்க, கொங்கு வெள்ளாளர் மட்டும்தானுங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் பார்க்கணுன்னா எல்லா விதமான ஜாதகங்கள்ட்ட நம்மள்ட்ட இருக்குங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பசங்க, டாக்டர் ஜாதகம், ரெண்டாவது பிடிஎஸ் படித்த பொண்ணுங்க, இந்த மாதிரி இன்ஜினியரில் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பசங்க, கவர்மெண்ட் ஜாபில் வேலை வாங்குற பசங்க, எல்லா ஜாதகமே நம்மள்ட்ட நிறையா ப்ரொஃபைல் நிறையா இருக்குங்க. அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுகளுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிர திருமணம் நல்லபடியாக அந்த ஆண்டவன் நல்லா இயங்க முடியட்டும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய ஜாதகம் இருக்கிறதுனாலே, நிறைய கல்யாணம் முடிஞ்சதுனாலேயே எல்லா மாவட்டங்கள்லேருந்தே வருதுங்க. அதனால் மறக்காமல் உங்கள் பையனுகளாக இருந்தாலும் பொண்ணுகளாக இருந்தாலும் ஜாதகம், ஃபோட்டோ, பையட்டோட மூலயமா அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே கூப்பிட்டு நேரடியாக பொண்ணு விடுனா நேரடியாகவே கூப்பிட்டு பேசிக்கலாங்க. மாப்பிள்ளை விட இருந்தாலும் நேரடியாகவே கூப்பிட்டு பேசிக்கலாங்க. இது மறைமுகமாக இதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி உங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் திருமணத்தை நடத்தி கொள்ளலாமுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் நல்லா நிறையா வந்துக்கிட்டு இருக்கனாலுங்க, நிறையா பேர் இருந்து எல்லாம் வெளியூர்கள்லேருந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் திருப்பூருங்க, கோயம்புத்தூருங்க, சேலத்துலேருந்துலாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கூட மேட்டுப்பாளையத்துலேருந்து கூட ஒருத்தர் வந்துருந்தாரு, மேட்டூருங்க, மேட்டூர்லேருந்து ஒருத்தர் வந்துருந்தாருங்க, சேலம் மேட்டூர்லேருந்து வந்துருந்தாருங்க. அதை எனக்கு பார்க்குறனால வந்து நேராக பார்த்துட்டு வந்து போகலான்னு வந்தாங்க. ஏன்னா அவங்க ஏரியாவிலே ஒரு கல்யாணம், 2-3 கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் அவராக நேரடியாகவே வந்துருந்தாங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுகளுக்கும் வரணும்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க. நம்ம திருமணம் நல்ல முறையாக ஆண்டவன் அருளால் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆண்டவன் பிரார்த்தனை வந்து வைக்கணுங்க. நம்ம குடும்ப வெள்ளாளர் சேர்ந்த குடும்பங்கள் அனைத்து பேருமே சுவிட்சமாக இருக்கணும், நம்ம தொழில் சிறப்பாக இருக்கணும், விவசாயம் நலம் செழிப்பாக இருக்கணும். விவசாயம் செழித்தா தான் உலகம் ஜெயிக்கும், நாடு செழிக்கும். நம்ம செழித்தா தான் நான் விவசாயம் ஜெயிக்கும்னு சொன்ன மாதிரிங்க, விவசாயம் ஜெயித்தா தான் நாடு செழிக்கும் மாதிரி விவசாயத்தை நல்ல முறையாக செய்யுங்க. எல்லாமே ஆடம்பரம் நல்லா இயங்கட்டும். அதனால் என்னோடய அஜய் குங்கு மேட்ரி சார்பாகவும் இங்கே வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுகள் சார்பாகவும் மனமார்ந்த நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணுங்க. வீட்டில் வந்து அப்பா அம்மாவை நம்ம பிள்ளையில போல் பையனை போல் பார்த்துக்குங்க. தர்மம் என்பது தலையாக்குன்னு சொன்ன மாதிரிங்க, உங்களால் முடிஞ்ச உதவியில் எத்தனையோ ஏழை மக்கள் ரோட்டில் தீராங்க, ஒரு நாள் ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட தர்மம் பண்ணுங்கள். பெருசாக செய்ய வேண்டியன்னு சிறுசாக ஒரு தர்மம் பண்ணுங்கள். தர்மம் நம்ம எங்கே போனாலும் பெரிய ஒரு ஆபத்தில் வந்தாலும் நம்மளை காப்பாற்றி கொடுக்க மாட்டேன். அதனால் இல்லாதவங்க நீங்கள் தர்மம் செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் ஆகணும். நானும் ஆண்டவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நீங்களும் உங்கள் பொண்ணுகளாக இருந்தாலும் பையன்களாக இருந்தாலும் ஃபோட்டோ, ஜாதகம், பயக்கோட்டை என் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனிங்க. ஒட்டஞ்சிப்புறங்க. ஏதாவது தவறாக பேசினா வந்துச்சுங்க, நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நிறைய, ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சி விட்டீங்கனா தான் லைக் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா தான் எதனையோ ஒரு கல்யாணம் இல்லாத நிறையா இருக்காங்க, கூகுளும் பார்ப்பாங்க. உங்களால் நீங்கள் அனுப்பிச்சி விட்ட நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெருமை தானே. அதனால் எல்லா பேருக்குமே லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க. அஜய் குங்கு மட்டுமே ஒட்டஞ்சிப்புறம்.